சிரிக்கா போச்சு அது இது கலக்க போவதை யாருக்கும் நீங்கள் இப்பொழுது நகைச்சுவை கலக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் நகைச்சுவை உணர்வு எப்படி நுழைந்தது? உங்கள் பெயருடன் இணைந்துள்ள வடிவேற்பு என்ற புனைப்பெயர் எப்படி எப்போ அழிந்தது? அவர்கள் வேட்டியபுர அரண்மனைக்கு செல்லும் அந்த காட்சி, படிக்கட்டில் ஏறும் காட்சி, பேய்க்கு பயந்து அதை கொஞ்சம் நடித்து காட்டுகிறீர்களா? பெண் வேடத்திலும் அப்படி அசந்திருந்தீர்கள் எப்படி? அது சாரி கட்டினா சந்திரமுகியா மாறிடுவேன். கலையுடனே நீங்கள் இன்னும் இனத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நிறைய பேசுங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர்கள் யார் யாரும்? அந்த காலத்துல சொல்லிடாது. அவர் இந்த காலத்துல வடிவெடுத்து